ஸ்கூல் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கரியர் ஆப்ஷனை சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் வந்து பேசிக்காக சூஸ் பண்ணுறது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்காக தான் இருக்கும். ஆனால் பல நபர்களுக்கு தெரியாமல் நிறைய கரியர் ஆப்ஷன் இருக்குது. அதில் ஒன்று தான் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்னா கட்டிடக்கலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. சிவில் இன்ஜினியரிங்கை விட அட்வான்ஸான ஒரு கோர்ஸ். ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ், இன்டீரியர் டிசைன், இதெல்லாம் ஆர்கிடெக்சர் தான் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்சர் பொறுத்தவரை இந்தியாலேயும் சரி ஃபாரின்லேயும் சரி அவங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் பொறுத்து அவங்களுக்கு வந்து ஹை சேலரி பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. என்னென்ன கோர்ஸ்னால் ஆர்கிடெக்சரில் இருக்குன்னா, டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர், பேச்சுலர் ஆஃப் பிளான். ஆஃப்டர் ஃபினிஷிங் இந்த பேச்சுலர் டிகிரி வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர், மாஸ்டர் ஆஃப் பிளான் இருக்குது. இந்த கோர்ஸில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணணும்னா, நாட்டான்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். இதை வந்து யார் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா, கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் COA கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பிளஸ் டூவில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் குரூப் கண்டிப்பாக எடுத்திருக்கணும். இந்த எக்ஸாம் வந்து 200 marks வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதோட சிலபஸ் வந்து 3 செக்ஷனாக பிரியும். ஒன்று வந்து லாஜிக்கல் ரீசனிங், ரெண்டாவது வந்து மேத்தமெட்டிக்ஸ், மூணாவது வந்து டிராயிங் செக்ஷனாக பிரியும். நாட்டா 2020 நடக்கக்கூடியது வந்து ஏப்ரலில் நடந்திருக்கணும். கொரோனா காரணமாக வந்து August 1st வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் சில காலேஜஸும் யூனிவர்சிட்டியும் ஆர்கிடெக்சர் கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் சில வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். NIT நேஷனல் இன்ஸ்டிட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி, SRM யூனிவர்சிட்டி, ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டி, கிரசன்ட் யூனிவர்சிட்டி, சென்ட் பீட்டர்ஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, கலசலிங்கம் யூனிவர்சிட்டி, சத்யபாமா யூனிவர்சிட்டி. அடுத்து வந்து காலேஜஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, மியாசி அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர், தியாகராயா காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், ஜெயின் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், மொஹமத் சதக் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர், மீனாட்சி காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர். இதெல்லாம் ஆர்கிடெக்சர் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஆர்கிடெக்சர் முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன செக்டர்ஸை நம்ம ஒர்க் பண்ணலாம்னா, கவர்மெண்ட் செக்டர் பொறுத்தவரை வந்து தமிழ்நாடு அண்டர்டேக்கிங் PWD சொல்லுவாங்க, பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஆர்கிடெக்சர் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அர்பன் பிளானிங் டெவலப்மெண்ட்லேருந்தும் ஆர்கிடெக்ட் வந்து ஒர்க் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டர் பொறுத்தவரை மோஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வந்து யாரை ஹையர் பண்ணுவாங்கன்னா ஆர்கிடெக்சர் தான் ஹையர் பண்ணுவாங்க. அதே போல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து ஓனாக ஒரு டிசைன் ஸ்டுடியோ அல்லது ஆர்கிடெக்சர் ஃபர்மாக வச்சு அது மூலம் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இதுதான் ஆர்கிடெக்சர் பற்றி வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன். இதை தெரியாத நபர்களுக்கு வந்து அதிகமான முறையில் ஷேர் செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.